ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு நோசின் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இடியப்பம் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு மேட்சிங்கான வெஜ்ஜு ஒயிட் குருமா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இடியப்பம் பண்ணுறதுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்துட்டு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி பொறி பொறியாக வந்தால் போதும். ஒரு 1.5 கிலோ அளவுக்கு நான் இடியப்பம் மாவு எடுத்துருக்கேன். இது வந்துட்டு கடையில் வாங்கினது இல்லை, வீட்டில் செஞ்சது தான். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதை இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுருங்க. இப்போ அந்த கொதித்த தண்ணி, சூடு வந்த தண்ணியை வந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. சில பேர் வந்துட்டு தண்ணி வந்துட்டு அடுப்புலேயே ஸ்டவ்லேயே வச்சுட்டு இந்த மாவு அதில் கொட்டி கிளறுவாங்க, அது வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு செட் ஆகாது. அது தண்ணி வந்துட்டு அளவாக வைக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விடுங்க. எல்லா மாவும் பிறண்டு வந்ததுக்கப்புறம் கையால் பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ வந்துட்டு இப்போ கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துட்டு இப்போ பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக வந்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இடியப்பம் வந்துட்டு பிழிய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரம்பு தட்டு தான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் சில்வர் தட்டு இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் வந்துட்டு பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மர உரலில் சின்ன சின்ன ஹோல்ஸ் அவ்வளோ இது எடுத்திருக்கேன் நான் உரல். நீங்கள் சில்வர் உரலில் வேண்டாலும் நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ உள்ளே வச்சாச்சு. இப்போ பிழிய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு சொல்லிட்டு. கண் வந்துட்டு இடியப்ப கண் வந்துட்டு நல்லா மெல்லீஸாக இருந்தாக்கா சின்ன சின்ன ஹோல்ஸாக தான் மெல்லீஸாக வரும். கொஞ்சம் வந்துட்டு ஹோல்ஸ் வந்துட்டு பெருசாக இருந்தால் மொத்த மொத்தமாக இருக்கும் இடியப்பம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூட வச்சு வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு இடியப்பம் புளிஞ்சதை வந்துட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு வேகட்டும் இது. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் இந்த தொட்டு பாருங்கள். இப்போ தொட்டு பார்த்தா வெந்துருச்சுன்னு அர்த்தம், கையில் ஒட்டலைன்னா இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தான் இடியப்பம் வந்துட்டு ரெடி பண்ணுவேன். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்துட்டு ஒயிட் குருமா பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயை வந்துட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதில் வந்துட்டு 6-7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதை வந்துட்டு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கேன், அதையும் வந்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். காரம் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 முந்திரி எடுத்துருக்கேன், அதையும் வந்துட்டு இது கூட சேர்த்து கலந்து விட்டுருங்க. 1 தேங்காவில் அந்த பாதி மூடியை வந்துட்டு திருவி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. கலர் சேஞ்ச் ஆகாமல் வதக்கிக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க பேஸ்ட் மாதிரி. இப்போ வந்துட்டு காய்கறி வேக வைக்கிறதுக்கு வந்துட்டு நான் காலிஃப்ளவர் 1 காலிஃப்ளவர் வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1-2 கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்டவ் பற்ற வச்சு இதில் உப்பு போட்டு லைட்டாக இதை வந்துட்டு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது வந்துட்டு வெந்துடுச்சு. இப்போ நம்ம குருமா ரெடி பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் வந்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1 பட்டை சேர்த்துருக்கேன். 4-5 கிராம்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்துட்டு மல்லி இலை சேர்த்துருக்கேன்.
சேர்த்துட்டு இதை வந்துட்டு நம்ம வேக வச்சுருந்த காய்கறி வந்துட்டு இது கூட சேர்த்துருங்க. அந்த தண்ணியோடவே இது கூட சேர்த்துருங்க, வடிகட்ட வேணாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தத தேங்காய் முந்திரி அது அந்த விழுதை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரை வந்துட்டு கழுவி இது கூட ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு வந்துட்டு தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக இது கூட உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு கொதிக்கிட்டோம். இங்கே பாருங்க வந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்புலாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் நம்ம வந்துட்டு வெஜ் ஒயிட் குருமா வந்துட்டு ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டவ் வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வெஜ் ஒயிட் குருமா வந்துட்டு ரெடியாக இருக்குது. இது வந்துட்டு பூரி, சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் வந்துட்டு இட்லி, தோசை, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே வந்துட்டு நான் தேங்காய் பழம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பழம் வந்துட்டு இடியப்பத்துக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோட அடுத்தது சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் வந்துட்டு சேஃபாக இருங்க, வீட்லேயே இருங்க, வெளியே எங்கேயும் போகாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.